எங்க சைடு வந்து யாருமே வந்துட்டு காலேஜ் ஹையர் ஸ்டடிஸே படிக்க வைக்க மாட்டாங்க. என்ன வந்துட்டு எங்க அப்பா அம்மா படிக்க வச்சாங்க. அவங்க வந்துட்டு என்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்க்கும் போதே எங்க அம்மா என்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்காங்க. அப்ப கொஞ்சம் கூட எங்க காசு இருக்காது, சாரி காசு கூட இல்லாத நிலைமையிலதான் கொண்டு போய் எங்களை சேர்த்து விட்டாங்க, படிக்க வச்சாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா வந்து விறகு கடை தான் வச்சிருக்காங்க, அம்மா வந்து கடை பாத்துக்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் பையன், இன்ஜினியர் பையன், டீச்சர் பையன், அவங்க எல்லாம் வந்துட்டு பெரிய லெவல்ல வர்றது ரொம்ப சந்தோஷம் இல்ல, எங்களை மாதிரி தற்கூறி படிக்காத அவங்க பொண்ணு வர்றதா ஒரு பெரிய சாதனை, நீ வந்து அந்த மாதிரி இருக்கணும், நாங்க இப்ப படுற கஷ்டம் வந்து நீ அப்ப படக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு நாளும் சொல்லி சொல்லி எங்க அம்மா என்ன வளர்த்துருக்காங்க. அவங்க அவங்க பட்ட கஷ்டத்தை எங்க அப்பா என்கிட்ட சொல்ல மாட்டாரு, ஆனா எங்க அம்மா வந்துட்டு எங்க அப்பா சொல்லாததையும் சேர்த்து அவங்க எவ்வளவு ஃபீல் பண்றாங்க, எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க எனக்கு டவுட் கேட்கற கூட எங்க வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல போய் நான் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல டீச்சர்ஸ் கிட்டயோ கேட்பேன், எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு எதுவும் தெரியாது, அம்மாவுக்கு எதுவும் தெரியாது, படிக்கிறதுக்கு டவுட் கூட நான் மறுநாள் போய் கிளாஸ்ல அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரிலாம் படிச்சுதான் வந்திருக்கேன். அப்பா கூட அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு பேங்கை பத்தி ஒண்ணுமே தெரியாதுமா, நீ என்ன அடுத்து நீ இதை படிச்சேன்னா அடுத்து உனக்கு என்ன ஃபியூச்சர் கிடைக்கும் அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியாது, உன்னை நம்பி எப்படி நாங்க அனுப்புறது அப்படின்னு, நீங்க என் மேல நம்பிக்கை வைங்கம்மா, நான் கண்டிப்பா படிச்சு நான் முன்னேறுவேமா அப்படின்னு நான் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிவாது. ஆனா அவங்களுக்கு வந்து நம்பிக்கையே இல்ல கொண்டு வந்து இங்க விட்டுருக்கு, ஏன்னா இவ்வளவு தூரத்துல கொண்டு போய் விடணுமா பிள்ளையா. அதே மாதிரி எங்க ஃபேமிலி சைடு வந்து யாருமே சப்போர்ட்டே பண்ணவே இல்லை, எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அது வந்து ஏரியாலாம் நல்லா இருக்காது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அதையும் மீறி எங்க அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பா என் பிள்ளை படிக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு என்னை கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவங்களோட நம்பிக்கையை நான் கிடைக்கல. தேங்க்யூ அப்பா அம்மா.